ஹாய் ஜெயம்டிபி வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ஞானாம்பிகா கேட்ரிங் சர்வீஸுக்கு தான் வந்திருக்கேன். இவங்களோட கேட்ரிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் பிராமின் கேட்ரிங் சர்வீஸ் அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவும் நேம நிஷ்டையாக ஆச்சாரமாக மடி சமையல்லேருந்து எல்லாமே செஞ்சு தரவங்க தாங்க ஸ்ரீ ஞானாம்பிகா கேட்ரிங் சர்வீஸ். இவங்களோட கேட்ரிங் சர்வீஸோட வீடியோ தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஜெயம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பக்காவான பிராமின் வெட்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரியே அவ்வளோ அருமையாக ரொம்பவும் நேர்த்தியாக கேட்ரிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க தாங்க ஸ்ரீ ஞானாம்பிகா கேட்ரிங் சர்வீஸ். இவங்களோட கேட்ரிங் சர்வீஸில் நீங்கள் ஆர்டர் செஞ்சீங்கன்னா போதும், ஏ டு இசட் எல்லா ஒர்க்கும் இவங்களே செஞ்சு தருவாங்க. கல்யாணம் அப்படின்னாலே பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும். அப்படி எந்த டென்ஷனுமே இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு வெட்டிங் நீங்கள் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற கேட்ரிங் சர்வீஸ் அப்படின்னா இவங்கன்னே சொல்லலாம். பொதுவாக நம்ம எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருப்போம்? சமையல் ஆன உடனே உணவு பரிமாறுறதுக்கு முன்னாடி சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்யணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அப்போ தான் நம்ம மனசுக்கு ஒரு திருப்தியும் கிடைக்கும். அதே மாதிரி கல்யாண சமையல் ஆன உடனேயே பெரியவாளுக்கு முதல்ல நெய்வேத்தியம் செஞ்சுட்டு அப்புறமா தான் உணவு வந்து டைனிங் ஹாலுக்கே கொண்டு வராங்க. அதுவும் ரொம்பவும் பயபக்தியாக இந்த கேட்ரிங்கோட நிறுவனரே முன்னின்று அதை ரொம்பவும் நேர்த்தியாக செய்கிறாங்கன்னே சொல்லலாம். அடுத்தது என்ன? உணவு பரமாறும் முறை. உணவு வந்து எப்படி பரமாறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆர்கனைஸ்டாக ட்ராலியில் உணவை எடுத்துகிட்டு வந்து எந்தவித குறையும் இல்லாமல் தலவாழை இலை போட்டு அத்தனை உணவுகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக பரமாறுறாங்க. அதே மாதிரி எந்தெந்த இலைக்கு என்னென்ன வேணுங்கிறத அவங்கவுங்க கேட்காமலேயே பார்த்து பார்த்து பரமாறுறாங்க. ரொம்பவும் சிறப்பாக கவனிக்கிறாங்கன்னே சொல்லலாம். கேட்ரிங்கில் வேலை செய்கிறவங்களே எல்லா விஷயங்களும் பார்த்துக்கட்டும்னு இல்லாமல் இந்த கேட்ரிங்கோட ஓனரே டைரக்டாக பந்திக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேணும்னு அவரே பர்சனலாக விசாரித்து உபச்சாரம் செஞ்சு பரமாறுறாரு அப்படின்னே சொல்லலாம். பந்தி மட்டும் இல்லாமல் பட்சணத்திலேருந்து கட்டுச்சா கூட வரைக்கும் எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அதே மாதிரி மண்டப வாசலில் கோலம் போடுறதாகட்டும், வாழை மரம் கட்டுறதாகட்டும், வெல்கம் கேர்ள்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதாகட்டும், எல்லாமே ரொம்பவும் ஆர்கனைஸ்டாக செய்கிறாங்க. உணவு தயாரிக்கிறதோட நேர்த்தியும் தூய்மையும் கவனம் மேற்கொண்டு ரொம்ப அருமையாக செஞ்சிட்ருக்காங்க. எல்லா ஸ்டாஃப்ஸுமே தலைக்கு கேப் போட்டு ரொம்பவும் நீட்டாக இருக்காங்க. அதே மாதிரி சென்னை மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு எங்கே கேட்ரிங் சர்வீஸ் தேவைப்பட்டாலும் இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த வீடியோ எடுத்துட்ருக்கிறது கூட ஒரு பிராமின் வெட்டிங் தான் எடுத்துட்ருக்கேன். ரொம்பவே கிராண்டாக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் இவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சிறப்பாக இருக்குது எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும். இவங்களோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவோட சுவை எப்போதுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இவங்கக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் எல்லா உணவையும் சுட சுட பரமாறுறாங்க. அதுதான் இவங்களோட ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். சூடான சுவையான அந்த உணவை சாப்பிடும் பொழுது அப்படியே தேவாமிர்தத்தை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு. அழகாக ட்ராலி வச்சு இவங்க உணவை பரமாறுற அந்த அழகை பார்க்கும் பொழுதே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். ஒரு திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் உணவு அப்படிங்கிறது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கும் கவலை தர விஷயமும் அதுதான். ஏன்னா உணவு நல்லா இல்லை அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு சின்ன வருத்தத்தை கொடுக்கும். அப்படி பெண் வீட்டுக்காரங்க எந்தவித வருத்தமும் இல்லாமல் கல்யாண ஆரம்பத்திலேருந்து அந்த திருமணம் முடிஞ்சு தன்னுடைய மகளை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் எல்லாத்தையுமே ரொம்பவும் பக்காவாக ஆர்கனைஸ்டாக பார்த்து பார்த்து செஞ்சு தராங்க அப்படின்னே சொல்லலாம். திருமணம் மட்டும் அல்லாமல் உங்கள் வீட்டில் நடக்கிற எந்த விதமான சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் இவங்க கேட்ரிங் சர்வீஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் இல்லத்துக்கே உணவு வந்து தேடி வரும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதுவும் சூடான சுவையான உணவை நீங்கள் சாப்பிட்லாம். எவ்வளோ ஏர்லி மார்னிங் நீங்கள் கிரகப்பிரவேசம் வச்சாலும் அறுசுவை உணவை அள்ளித்தரவங்க தாங்க ஸ்ரீ ஞானாம்பிகா கேட்ரிங் சர்வீஸ். ரொம்பவும் நேர்த்தியான பிராமின் கேட்ரிங் சர்வீஸ் அப்படின்னா அது ஸ்ரீ ஞானாம்பிகா கேட்ரிங் சர்வீஸ்னே சொல்லலாம். எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் ரொம்பவும் அருமையாக செஞ்சு தராங்க. ஸோ ரொம்பவே அருமையான கேட்ரிங் சர்வீஸை ஒரு வீடியோ எடுத்த ஃபுல்ஃபில் எனக்கு இருக்குது அப்படின்னே நான் சொல்லுவேன். வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன்.
தேங்க்யூ. ஞானாம்பிகை கேட்டர்ஸ், குரோம்பேட் அசினாபுரம், சென்னை 44. த மேரேஜ் கண்டக்ட் டு ஸ்ரீ அனந்த பத்மநாசாமி கோவில் மண்டபம் ஃபார் 3 days ஃபார் பிராமின் மேரேஜ். ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், காஃபி அண்ட் டிஃபன், விரத சாப்பாடு அண்ட் மத்தியானம் டிஃபன் அண்டு மார்னிங் டிஃபன் அண்டு முகூர்த்த சாப்பாடு ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். வாழ்த்துக்கள், வணக்கம். நான் பாஸ்கர் தாம்பரத்துலேருந்து வரேன். இங்கே ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன். இங்கே பார்த்தா ஞானாம்பிகா கேட்ரேஜ் தான் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சாப்பாடு. டிஃபன் சாப்பிட்டா நல்லா இருந்தது. ஸ்வீட்டு, பொங்கல், வடை, இட்லிலாம் வச்சாங்க. டேஸ்ட்டாக நல்ல ஃபுட்டாக இருந்தது. இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே ஜெயம் டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களை தேடி வரும்.